Yo no te pedí un Patrick, Tole Kachine, Tolanan Burgel, cameraman, photographers, and entire Don team, Elargo, Nandri, Vanakam. Uday, sir, Solala, sir, our Eduarekam, Pongal Takala, son of the Matu Solala, sir. Me the Aria class, Sonara, the last honor, sir. Adamatu Marks, sir, our. In the success meet, romba special entire team ago. Obviously, success kadana life lelar me odi ite ergo. Adi lelarum same di ipdi oru padaipa vande lelarum pidiche padama mari. Adi kadikum bodo romba sandosham. Idu ulaga cinema kadaiyadi, idu ullur cinema. Namma ur lal ke emotion, namma family, namma friends abdi endradha. Inda padathinudaiya periya plus pointa na paathen. Mudhal inda kadai kekum bodude. Enak enna thonuchuna. கொஞ்ச நாளா யூத் ரெப்ரசென்ட் பண்ணி எந்த கதைகளும் பண்ணல அப்படின்றதான். முதல்ல ஒரு முறை சிபி சொன்னாரு. சிபி சொல்லும்போது எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்புறம் அவருக்கு அந்த சேஞ்சஸ் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் அப்படியே போயிட்டு வெளியில நிறைய இடங்கள்ல சொன்னாரு. அப்புறம் திரும்ப ஒரு நாள் வந்து இது இப்ப கேக்குறீங்களா, நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சொன்ன கதை தான் இப்ப பாக்குறது. அதுல இருந்தும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம் நிறையா. இந்த டீம்ல எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இங்கே உதய் சார் சொன்ன மாதிரி நானும் சில உண்மைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் லைகாவில் ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப வருஷமாக ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ இதை அங்கே பண்ணணும் நம்ம, ஏன்னா இன்னும் நம்ம படம் பண்ணவே இல்லை, அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இன்னும் கரெக்டாக வராமலே இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து தமிழ்குமரன் சார் வந்தாங்க. ஸோ தமிழ்குமரன் சார் வந்தோடனே இந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். தமிழ்குமரன் சார் வந்து அதையும் சொல்லிடுறேன் சார், போட்டு கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. புது டேரக்டரை சார், நம்ம பெருசாக பண்ணலாமே, பெரிய டேரக்டர் வச்சு பண்ணலாமே அப்படின்னு சார், இந்த கதை ஒன்று கேட்டிருக்கேன், அது நல்லாயிருக்கும், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஓகே டீமில் கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம் வந்து கோவிட் டைம். ஸோ ஒரு வீடியோ காலில் தான் கதை சொன்னார் சிபி. அப்போது இன்னொருத்தவங்க இருந்தாங்க அந்த கதை கேட்குற எடிஷனில். அந்த கதை கேட்டு முடிச்சோடனே ராதாரவி சார் டான் படத்தில் ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, புரியல அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சோன்னு என்ன சிபி என்ன சொல்லிட்டீங்களா கரெக்டானா சார், நான் சொல்லிட்டேன் சார், பட் என்ன ரிசீவ் ஆச்சுன்னு தெரில சார் அப்படின்னா திரும்ப ஃபோன் வச்சு இந்த கதை வேணுமா, வேறு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ இது எப்படி நான் எப்படியாவது கொண்டு போய் இந்த படம் ஆக்கினோம், இந்த படம் ஆக்கினோம்னு. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க எனர்ஜியும் இந்த எமோஷனும் ஒரே படத்தில் யூத் அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும் ஃபேமிலி அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும் ஒன்றா கிடைக்கிறதுன்றது அப்பப்போ தான் கிடைக்கும். எனக்கு அதை தாண்டி என்ன தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹீரோ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பாட்ட இப்படி இருந்துட்டேன், நீங்கள் இப்படி இருந்துடாதீங்கன்னு சொல்கிற ஹீரோ தப்பு பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீனில் சொல்கிற கதைகளே ரொம்ப கம்மி தான். அண்ட் அதை தாண்டி இன்னும் நான் பார்த்தது ஆடியன்ஸோட கதை. இது சில படங்கள் வந்து ஆடியன்ஸோட கதையாக இருக்கும், அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டா இது ஜெயிச்சிரும் அப்படின்றதான். ஆனால் நான் அன்னைக்கு யோசிக்கும் பொழுது இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் பொய்யது அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் லைக்காலேருந்து க்ரீன் சிக்னல் வந்துச்சு, இதை பண்ணலாம், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பட்ஜெட் தான் கொடுத்தாங்க, ஏன்னா புது இயக்குனருன்றதுனால இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. அப்போ ஓகே ஃபைன், நான் கலைவரோட சொன்னதை தான், ஏன் சம்பளம்ன்றது இதில் யோசிக்காதீங்களோ, ஒரு கதையை நம்ம எடுத்திருக்கோம், வேர்டு கொடுத்துருக்கோம் லைக்காவுக்கு, சுபாஷ் கரன் சாருக்கு, அவருக்கு சந்தோஷப்படுற மாதிரியான வெற்றியாக இந்த படம் நிச்சயமாக இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஒரு நல்ல லாபத்தோடு இருக்கணும், தயாரிப்பாளர்களுக்கு லாபம் அடைய வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, படம் அதை தாண்டி பெருசாக ஓடுறது மக்கள் கையில் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் கோல்ஸாக வச்சுருந்தோம் இந்த படத்தில். ஒரு புது டைரக்டர், இப்படி ஒரு காம்பினேஷன், இப்படி ஒரு டீம், ஒரு பேசிக் ப்ராஃபிட் லைக்காவுக்கு, நமக்கு வந்து ஒரு கேரியரில் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபிலிம், இதெல்லாம் ஒரு கோல்ஸாக வச்சு தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் படத்தில் ஒவ்வொன்றா சேர சேர அதெல்லாம் நிறையா நல்ல விஷயங்களாக சேர்ந்துட்டே இருந்துச்சு. சிபி வந்து சிபிகிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒன்று தான், அவருடைய அடமெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு விஷயந்தான். அது ஷூட்டில் என்னெல்லாம் ப்ளஸ்னால் இந்த படத்தில் வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்குன்னு பேசப்படுறது காரணம் சிபியோட அந்த பிடிவாதம் தான்.